வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏப்ரல் அண்ட் மே மந்தில் எந்த விதமான செடிகள் வளர்க்கலாம், ஏன்னா சம்மர் பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ இந்த டைமில் எந்த விதமான செடிகள் வளர்த்த நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். நம்ம தோட்டத்தை பற்றியும் செடிகளை பற்றியும் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய நண்பர் ஒருத்தவர், அவர் பேர் கார்த்திக். அவர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காருங்க. அவர் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரும் கூட. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வண்ண மீன்கள் வளர்ப்பு பற்றி சேனல் முழுமையாக நடத்திட்டு வராருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான, அதாவது புதுசாக நீங்கள் மீன்கள் வாங்கி வீட்டில் தொட்டியில் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா அதற்கு தேவையான எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் அவரோட சேனலில் அவைலபிளாக இருக்குங்க. எந்த விதமான தொட்டிகள் வாங்கலாம், என்ன விதமான டெக்னிக்கல் திங்ஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல விதமான பொருட்கள் வைக்க வேண்டியது இருக்கும். லைட்டிங்ஸ்லேருந்து எல்லா அமைப்புக்கும் தேவையான செட்டிங்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் அவர் சேனலில் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் அவரோட சேனலில் விசிட் பண்ணுங்கள். அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டையும் அவருக்கு கொடுங்க. செடிகள் வளர்க்குறது போலவே மீன்கள் வளர்க்குறதும் ஒரு பொழுதுபோக்கு தாங்க. ஸோ சின்ன குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேயே எல்லாருமே மூழ்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த மாதிரி மீன்கள் வளர்க்குறதும் நமக்கு ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எப்படி வந்து நமக்கு தோட்டம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் தருதோ அது போல் மீன் வளர்க்குறதும் அப்படி தாங்க. நிறைய பேர் மீன் வளர்த்துட்ருப்பீங்க, பட் ஆனால் இப்போ வந்து குறைஞ்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் வேணுன்றவங்க இந்த மாதிரி புதுசாக மீன்கள் வாங்கி வளர்த்து பாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஃபேக்டராக அது இருக்கும். ஸோ அவரோட வீடியோ வந்து நான் ஒரு இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அதுக்கடுத்து அவர் வீடியோ முடிஞ்ச அப்புறம் நம்மளோட தோட்டத்தோட விஷயங்களை பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ அவருக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம், தோட்டத்தோட விஷயத்துக்கு. ஸோ இந்த ரெண்டு மந்தில் என்னென்ன செடி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் வந்து பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு டைமுங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம குறைவான காய்கறி செடிகள் வளர்க்குறது நல்லது. கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, மிளகாய் இந்த நாளும் பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். இந்த மந்த்தும் நல்லா வளருங்க. ஸோ இந்த நாலு காய்கறி செடிகள் வளர்த்தாலே நமக்கு தேவையான காய்கறிகள் கிடச்சிரும், ஏன்னா இது அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் நீங்கள் வளர்க்கலாங்க. நான் பார்க்கல, நீங்கள் பக்கத்தில் அந்த ரேஸ்ட் பெட்டில் உங்களுக்கு இந்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு செடி. அது நல்லா வருதுங்க எனக்கு அந்த செடியானது. நிறைய கிழங்குகள் நான் எடுத்துட்டேன், ஒரு நாலஞ்சு முறை வந்து அறுவடை பண்ணிட்டேங்க. நிறைய கிழங்குகள் எடுத்துகிட்டு நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் அதை வருஷம் முழுவதுமே ட்ரை பண்ணலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஒரு க்ரோ பேக்கில் வச்சும் ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி ரைஸ்டு பெட்லேயும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி. கொத்தமல்லி அதிகம் வருது இல்லையோ, புதினா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும், நல்லா வளரும், வெயிலில் கூட நல்லா வளருங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்ஷியல் ஷேடில் வச்சிங்கன்னா புதினாவும் நல்லா வளருங்க. ஸோ அதுக்கடுத்து எல்லா விதமான கீரை வகைகளும் நீங்கள் வளர்க்கலாம். சிவப்பு தண்டு கீரையாக இருக்கட்டும், எல்லா விதமான கீரை வகைகளாக இருக்கட்டும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஐந்து வகையான கீரை வகைகள் எது வளர்க்கலாம் இந்த சம்மர்லன்னு சொல்லிவிட்டு அதோடய லிங்க் நம்ம மேலே ஐ பட்டனில் தரேன், அந்த வீடியோ பாருங்கள். ஒரு கொடி பசலையாக இருக்கட்டும், பசலை கீரையாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கீரை வகைகள் நீங்கள் எல்லாமே போடலாங்க. வெயில் காலத்தில் உங்களுக்கு சீக்கிரமாகவும் அறுவடை தரும், சத்தானதும் கூட, நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதும் இந்த நிறைய கீரைகளில் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் கீரைகள் வளர்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் மரங்களும் ட்ரை பண்ணலாங்க. ஒரு கொய்யா மரமாக இருக்கட்டும், புதுசாக வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வாங்கி வைக்க முடியும். அதுக்கடுத்து முருங்கை மரம், இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப சத்தான ஒரு கீரை, தயவுசெய்து வாங்கி வீட்டில் வைங்க முருங்கை மரத்தை. நிறைய கீரைகள் அதிலிருந்து பறித்து சாப்பிடுங்க, ரொம்ப சத்தானதாக இருக்கும்.
முருங்கைக்காயின்றதை விட முருங்கைக்கீரை வந்து நம்ம ரெகுலராக பறிச்சுட்டு இருக்க மாதிரி மரங்களை வளருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பூச்செடிகள், எல்லா விதமான பூச்செடிகள் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணலாங்க. முக்கியமாக வந்து ஒரு ஜாதி மல்லியாக இருக்கட்டும், இல்லை நார்மல் குண்டு மல்லியாக இருக்கட்டும், அதுவும் நல்லா வளருங்க. ஸோ இந்த மல்லி வகைகள் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணலாம், வெயிலுக்கு நல்லா வளரும். அதுக்கடுத்து சில ரோஸ் வெரைட்டிஸும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதே போல் டேபிள் ரோஸ் மாதிரி எப்போவுமே பூக்கள் வரக்கூடிய செடிகளும் நீங்கள் வைங்க. உங்கள் மாடியை வந்து அதை அலங்கரிக்குங்க. இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி செடிகள், நீங்கள் காய்கறி செடிகளை குறைச்சிட்டு இந்த மாதிரி மர வகைகளும் பூச்செடிகளும், அதே போல் மூலிகை செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டையாக இருக்கட்டும், முடக்கத்தானாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டிஸும் வளர்க்கலாங்க. ஸோ நிறைய மூலிகை செடிகள் இந்த வெயில் காலத்தில் வளர்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சம்மரில் வளர்க்கக்கூடிய செடி வகைகள். ஸோ காய்கறி செடிகளை குறைச்சிட்டு இந்த மாதிரி செடிகளை, கிழங்கு வகைகளாக இருக்கட்டும், கீரை வகைகளாக இருக்கட்டும், மர வகைகளாக இருக்கட்டும், அப்புறம் மூலிகை செடி வகைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். இதை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வர்றதும் நல்லது, ஏன்னா குளிர்ச்சி தரக்கூடியது பல விதமான செடிகளில் இருக்குது, கீரைகள்லேயும் இந்த மாதிரி மூலிகை செடிகள்லேயும். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம்மரை வந்து ஈஸியாக கடந்து போக முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நண்பரோட சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, அவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.